நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அப்பா எங்கேயாவது ஓடிட போறான்ப்பா. ஓடுனா பைக் எடுத்து போய் பிடிச்சிக்கலாம். அவங்க அந்த பைக் எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா. அட இருமா, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். மாமா சார், மாமா சார், மாமா சார், ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு டீ போட்டு தருறேன். சரி மாப்ள, வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் அவன் இஷ்டப்படி அவன் வேலை செய்யட்டும். மாமா சார், மச்சிருச்சு மேடம். உங்களுக்கு எனக்கு வேணாம், நான் டீ குடிக்க மாட்டேன். டீ குடிக்காதப்பா, ஏதாவது விஷங்கள் திறக்க போ. என்னாச்சு மாமா சார், ஏன் துப்பிட்டீங்க? மாப்பிள, டீ சூடாந்து உள்நாக்கு சுட்டுருச்சு. அதான் அச்சுச்சோ, என்ன கொடுங்க. மாமா இப்போ சூடு கம்மியாச்சு, குடிங்க. சூடு இல்லை மாப்பிள. அப்புறம் மாப்பிள, உள்ள கிச்சன்ல குப்பை இருக்குது, அதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே போட்டுருங்க. ஆ சரிங்க மாமா சார். ஏய் அவனுக்கு டீல ஒழுங்கா சக்கரை கலக்க தெரியாது, இதுல விஷம் வேற கலக்குறானா? இப்ப குடிக்கலாம, வேணாமா? குடிங்கப்பா. பாத்தியாமா, மாப்பிள்ள இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறான், இப்படியே கொஞ்ச நாள் விட்டுன்னு வச்சுக்க, அந்த திட்டு போன பொருள் எங்க இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பா அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா, அவனை நாலு சாத்து சாத்துனாதான் உண்மையெல்லாம் சொல்லுவான். நீ சாத்தனோடனே பயந்து போய் சொல்றதுக்கு நீ என்ன, அவன் மிலிட்டரி தாத்தாவா? கரெக்டுமா? பேசாம அவனோட மிலிட்டரி தாத்தா வர வச்சு கேட்க சொன்னா? போ, அவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்கணும், அவருக்கு எப்படி தெரியும்? ஐயோ அது இல்லடா, அவர்கிட்ட சொல்லி இவங்கிட்ட கேட்க சொல்லான்னு சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னா இவன் கேட்பான். யாருப்பா அவரு, எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. தாத்தா எப்பப்பா வருவாரு? டேய் நேத்தே பேசிட்டேன்டா, காலைல பத்து மணிக்கெல்லாம் வரன்னாரு, இன்னும் ஆளை காணோம். மாமா வந்துட்டோம். அம்மாடி நதா இருந்தாலும் தாத்தா வாடா போடான்னு மரியாதை இல்லாம சொல்லக்கூடாது. ஐயோ மாமா, அவர் இல்ல விஜய். அவங்க தாத்தா வரதுக்குள்ளே எங்கேயாவது எஸ் ஆயிர போறாங்க, நீங்க புடிச்சு வைங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. மாப்பிள்ள என்ன மாமா சார், அந்த டைனிங் டேபிள் கொஞ்சம் நல்லா ஆடுது, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். ஏன் மாமா சார, அனிருத் பாட்டு ஏதாச்சும் போட்டிங்களா என்ன? என்ன ஜோக் சொன்னா சிரிப்பீங்கன்னு பார்த்தா உருன்னு இருக்கீங்க. ஜோக்கு 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 சிரிடா, ஜோக்கு சிரிடா. போதும் போதும் மாமா சார், இந்த சுத்தி எங்க வச்சேன்னு தெரியல. ஓ அதே தொலைச்சு வச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல இல்ல, அது கபோர்டில் பத்திரமா இருக்கட்டுமே எடுத்து வச்சேன். இதை பார்த்தீங்களா அப்பா, அவன் திருடுன்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை அந்த சுத்தி வச்சு நம்மளே கொண்டு என்னப்பா பண்றது? ஏதாவது நியூஸ் சேனல்ல ஃபிளாஷ் நியூஸ்ல வருவான். யார் அவன்? தாத்தா வந்துட்டு நினைக்கிறேன். தாத்தா தாமா? நம்ம
ஏண்டா என்னடா வேலை பண்ண நீதான் சொன்ன சொல்றா சொல்லுங்க மாப்ள அது வந்து அண்ணே என் பொண்டாட்டி செம்மையா அடிச்சா அத அடி தாங்க முடியாம போய் சொல்லிட்ட பொய்யா அப்புறம் எப்படி எல்லா பொருளையும் கரெக்டா சொன்ன ஏடா கேக்குறாங்களா பதில் சொல்றா சொல்றேன் தாத்தா காணாம போன பொருள்லாம் டெய்லி லிஸ்ட் போட்டு நோட்ல எழுதுனது நான் தானே மாமா தான் நோட்ல எழுத சொன்னாரு சொல்லுங்க மாமா எல்லார்ட்டையும் நம்ம வீட்ல காணாம போன பொருள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து சொன்னேன் எழுதிட்டீங்களா அதெல்லாம் எழுதிட்டேங்க மாமா சார் நீங்க நம்பலனா நான் தாத்தா குமரி உரிமை சத்தியமா நான் எதுவுமே எடுக்கல ஏம்பா என்னப்பா சொல்றாமா ஆமா நான் தான் காணாம போன எல்லா பொருளோட லிஸ்டையும் நோட்ல எழுதி சொன்னேன் அப்போ இவன் திருடலனா வேற யார் திருடிருப்பா எதுக்கு எல்லாரும் என்னைய பாக்குறீங்க நான் அது எடுக்கல நீ எடுக்க மாட்டேன்னு தெரியாதா விஜய் தாத்தா உன்னை தெரியாம அடிச்சிட்டேன்ப்பா நீ உள்ள போய் முகத்தை கழுவிட்டு வா தாத்தா உனக்கு குச்சி ஐஸ் வாங்கி வைக்கிறேன்ப்பா ஆமாம்பா குச்சி ஐஸ் ஆமா 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 குச்சி ஐஸ் போப்பா போயிட்டு சீக்கிரம் வாப்பா விஜய் தாத்தாவை தப்பா நினைச்சுக்காதப்பா ஆமா உங்களை எல்லாரும் தான் கேக்குறேன் ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமக மேல இப்படிதான் பழி போடுவீங்களா தாத்தா நாங்களா ஒண்ணு வேணும்னே பழி போடல இருங்க இங்க பாத்தீங்களா இந்த நோட் இருக்குல்ல நோட்டு என் தங்கச்சிக்கிறேன் டேபிள் மேல வச்சேன் உங்க பேர இருக்கான்ல பேர இந்த நோட்டு ஆட்டையை போட்டான் டேய் இதுதான் அந்த நோட் எப்படி சொல்ற வாப்பா நூறு போட்டிருக்கா ஆமா காந்த கண்ணாடி போட்டிருக்காரு ஆமா சிரிக்கிறாரு ஆமா எல்லா நோட்டும் அப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா இப்ப என்ன சொல்றீங்க பெரிய இவரேன்னு சொன்னேன் எப்படி உண்மைய வர வைக்கிறேன் குச்சிங்கி கத்திரி வயல ஐஸ் கண்டிச்சுமா உனக்கு தாத்தா வேற ஐஸ் வாங்கி தரேன் நீங்களும் எல்லாரும் ஏமாத்துறீங்க விஜய் தாத்தா உன்னை ஏமாத்தல ஐஸ்கிரீம் என்ன உனக்கு லாலிபப்பும் வாங்கி தரேன் நீ திருடின பொருள்லாம் எங்க வச்சு வச்சுக்கணும் சொல்லிடுறியாமா நான் சொல்லிடுறேன் இந்த லாலிபப்பு லாலிபப்பு சரி வாங்க தாத்தா நான் எங்க வச்சு வச்சிருக்கேன்னு காட்டுறேன் அம்மாடி என்ன உன் புருஷன் ஒரு லாலிபாப்புக்கு உண்மையில ஒத்துக்கிறேன்ட்டான் எப்படிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ரொம்ப முக்கியம் வா போய் பாக்கலாம் சரி வா வாங்க ஐயப்பா என் பொண்டாடி செலக்ஷன் எப்படி டேய் அது நான் பார்த்த போன்றா இந்த இடத்துலயா மாப்பிள என்ன பொருள்லாம் காட்டுறீங்க கூட நிறுத்திக்கிறீங்க இந்த கிரவுண்ட்ல தான் மாமா ஒளிச்சு வச்சிருக்கேன் இங்கயா ஆமா மாமா பாக்க சுடுகாடு மாதிரி இருக்கு மாமா சுடுகாடுலாம் இல்ல கார் பார்க் பண்ற இடம் உங்க எல்லார் பொருளும் இதோ அங்க ஒரு செடி இருக்குல்ல அது கீழே தான் பொதிச்சு வச்சிருக்கேன் போங்க அங்கேயா இருக்குதே ஆமாமா ஹேய் தனித்தனியா பிஞ்சு தருங்க போங்க மாப்பிள இங்க எது இல்லையா மாப்பிள இல்லையா ஐயோ மாமா சார் அந்த செடி இல்ல அது பக்கத்துல ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா அந்த செடி இங்க இல்லையா அந்த செடியா வப்ப மோனே வேறோட மச்சான் சார் அங்கதான் உங்களோட வாட்ச் போச்சு வச்சிருக்கேன் மச்சிருச்சு மேடம் உங்க கண்ணாடி அங்கதான் போச்சு வச்சிருக்கேன் அக்கா மேடம் அந்த கருப்பு கலர் கவர் இருக்குல்ல அது கீழே தான் உங்களோட புடவையை பொதிச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி மேடம் உங்க ப்ளூடூத் ஹெட்செட் அங்கதான் இருக்கு ஏன் போறீங்க மாப்பிள
இங்கே எதுவும் இல்ல மாப்ள. அந்த செங்கல் கீழே பாருங்க மாமா. செங்கல்னா செங்கல் இல்ல, அது பக்கத்துல போய் பாருங்க. அங்கேயா? இதோ வரேன். ஐயோ, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குதுப்பா. எங்க ஒழிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லுப்பா. விடுங்க தாத்தா, நல்லா தேட்டோம். என்ன மட்டும் மாடு மாதிரி டெய்லியும் அடிக்கிறாங்க, வேலையெல்லாம் விடுறாங்கல்ல, நல்லா தேட்டோம். நம்பா, ஒரு பையன் புகுந்த வீடுன்னு வந்தா எல்லாமே பொறுத்து தான்ப்பா போகணும். எவ்வளோ தாத்தா பொறுத்து போகிறது? செலவுக்கு கொஞ்சம் காசு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தெரியுமா. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் நான் அடிக்கலாம். என் பொண்டாடி தப்பு பண்ணா கூட நான் தான் அடி வாங்குறேன். அது யாருப்பா? உன் பொண்டாடி பண்ண தப்புக்கு உன்னை வந்து அடிச்சது? வேற யாரு, என் பொண்டாடி தான். ஒண்ணு, ஏன்டா தப்பு பண்ணான்னு அடிக்கிறா, இல்லனா ஐயோ தப்பு பண்ணிட்டமே என்ன போட்டு அடிக்கிறா. வீட்டோட மாப்பிள்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கணும் அப்படிதானே? பிச்சா நாளு, வீட்டோட மாப்பிள் நாளு இழிச்ச வாய்ந்தானே. மாப்பிள இங்கேயும் எதுவும் இல்லை. மாப்பிள மாப்பிள எங்க வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. மாப்பிள எங்க தேடி எதுவுமே கிடைக்கல. ஆமா, அங்க கிடைக்கலையா? கிடைக்கல மாப்பிள, முடியல மாப்பிள, எல்லாத்தையும் தேட்டோம். சரி, எல்லாரும் வாங்க, நான் எங்க இருக்குன்னு சொல்றேன், வாங்க வாங்க வாங்க. டேய், எங்க தாண்டா இருக்கு? டேய், முடியலடா சொல்றா. சரி, நான் சொல்லிட்டுமா? தோ இங்க தான் இருக்கு. இங்க இங்கயா? ஏன் பட்டாபட்டி இங்க பட்டு போடுவ? இங்க தான் ஏன் செட்டு, ஏன் நோட்ஸ், ஏன் வாட்ச், ஏய் தேடுங்க, ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? நோண்டி பாத்துற எல்லாம் வீட்டுக்கு வந்து சேருங்க. தாத்தா தரை நோண்டு, ஏன் கையை நோண்டா. ஏய் அந்த பக்கம் தாத்தா, ஏய் நீ இந்த பக்கம் நோண்டா. இங்க பாருங்க, கரஞ்சிச்சு. எனக்கு இன்னும் ரெண்டு லாலிப்பு வாங்கி தரீங்களா? ஏம்பா விஜய், எல்லாம் தேடிட்டு இருக்காங்களே, தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைச்சிடுமா? யாருக்கு தாத்தா தெரியும்? யாருக்கு தெரியுமா? அப்ப நீ புதைச்சு வைக்கலையா? நான் எதுவும் புதைச்சலாம் இருக்கல தாத்தா. எல்லாரும் என்ன இழிச்ச வாயின்னு சொல்றாங்கல்ல, இப்போ நல்லா தோண்டி பாக்கட்டும். அவங்க தான் இழிச்ச வாயின் ஆக போறாங்க. அப்போ நீ எதுவுமே தெரியலையாடா? நான் எதுவும் தெரியல தாத்தா. Download Modge.